அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியசன், கட்டுமான பொறியில் இங்கே பெரம்பலூர் வந்திருக்கோம். மணியலு மிஸ்திரி இருக்காரு. பெரம்பலூர் சைட்டில் அருகால் வச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பூச்செல்லாம் பண்ணியிருக்கோம். புல்மரங்கள்லாம் வச்சு வேலை கிளீனாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இந்த சைட்டில் வந்து என்ன வேலை நடந்துட்டுருக்கு, என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஓரளவு ஒரு வீடியோ பார்க்குறோம். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம சைட்டுடைய அவுட்ரு சைடு பூச்சி வேலை, ஃப்ரண்டில் வந்து பூச்சி வேலை போயிட்டுருக்கு. இந்த ஹெட்ரூமில் மட்டும் இந்த ஏரியா வந்து இன்னும் பூசலை. ஏன்னா இது முன்னாடி பூசிட்டோம். ஹெட்ரூமில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் அதை நிறுத்திருந்தோம். இனிமேல் இதை பூச போகிறோம். அந்த பக்கம் ஜாயிண்ட்லாம் டேப்பராக வெட்டி விட்டுருக்காங்க கரெக்டாக. அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக பார்டர் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இந்த சைடு வந்து இதில் மட்டும் கொஞ்சம் பார்டரு, இதில் கொஞ்சம் பெயிண்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்த பக்கம் பிளைன் தான், இது முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து எலிவேஷனுக்காக ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு வெளில வரும். இந்த இது ஃபுல்லாகவும் வால்குள்ள அடங்கி டைல்ஸ் வருது. ஏன்னா வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் டைல்ஸ் வர மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக வந்து டைல்ஸ் கொஞ்சம் குளாடிங் வர மாதிரியும் இந்த மாதிரியும் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இன்னொரு 1 or 2 இயரில் பண்ணுறது. அதனால் ஹெட்ரூம் மட்டும் ரூஃப் போடல. முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்து இதுதான் இடம். நம்மளுக்கு கார் பார்க்கிங் படிக்கட்டை கொண்டு வந்ததுனால இந்த பக்கம் விக்கெட் கேட்டுக்கான ஓப்பனை வச்சு இந்த இதுவும் முடிஞ்சிச்சு. இதுலேயும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது. இது பூசிட்டு இதில் எடுத்துகிட்டு வரணும். எப்போவுமே அடுத்த கோட்டு வருது, டைல்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி பின் அடிச்சு விடணும். பின் அடிச்சு விடணும்னா பூசிட்டு கோடு போட்டு வருது ரஃபாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடும் பார்த்திங்கன்னா எலிவேஷனுக்கான வேலை மேக்ஸிமம் முடிஞ்சுது. அந்த பக்கம் வந்து டபுள் ஸ்டெப்பு பிளாஸ்டிங் வந்து அது பண்ணியாச்சு. இதில் வந்து டைல்ஸ் வருது, அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கொடுத்து பண்ணியாச்சு. இதுலேயும் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிங் வரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிங்லேயே ஒரு ஸ்டெப்பு வெளில வரும். எல்லாம் பிளாஸ்டிங்லேயே வர மாதிரியே இழுத்து பண்ணிடுவோம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. இந்த ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த வாரத்தில் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பேக் சைடு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் முடிஞ்சுது. மேலே வந்து கைப்பிடி சுவர், சில்மேட் போட்டு அந்த கம்பிலாம் விட்டுட்டு பூசிட்டு இருக்காங்க. பந்தல் லைன் வச்சுட்ருக்காங்க. அதையும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து மீனவர் கலசத்தோடு இருக்குது. விண்டோஸு, பெட்ரூம் டோர்ஸு, அதெல்லாம் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து இந்த வீக் முடிஞ்சு ரெடி ஆகிடும். வந்ததுன்னா அதையும் வச்சுட்டா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்தது வந்து இங்கே வந்து கிரானைட் போட போகிறோம். கிரானைட் பச்சேஸு, கிரானைட் லேயிங், இதெல்லாமே கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இங்கே வந்து பூச்சி வேலைலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ப்ராப்பராக மூலம் பண்ணுறதுக்காக புல்மார்க் வச்சு 1.5 to 3/4 inch வர மாதிரி கலவகம் வச்சு கம்ப்ளீட்டாக பூசியாச்சு. இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை கொஞ்சம் பின்னடிச்சிருக்கோம். ஏன்னா எழுத்தாப்பில் இருக்கிறதுனால கிச்சன் கம்ப்ளீட்டாக பூச்சி வேலை முடிஞ்சுது. இன்னும் டேபிள் டாப்புக்கு மட்டும் காடி எடுத்து வச்சுருக்கோம். இது பெட்ரூமும் இந்த பெட்ரூமும் ஃபுல்லாக பூச்சி வேலை முடிஞ்சுது. ஜன்னல் மட்டும் வெட்டி விட்டு வச்சுருக்கோம். ஜன்னல் இது மட்டும் வந்ததுன்னா ஃபினிஷிங் பண்ண வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு காமன் பாத்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று இருக்குது, செகண்டரி பெட்ரூம் இருக்குது. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. பாத்ரூமும் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுல்லாக கேட்டு விட்டுற மாதிரி பிளானு. எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரைக்கும் எல்லாமே லெக்ராண்டு மைரிஸ் பொருளாம் அப்படிங்கிற பிளானில் வந்து லெக்ராண்டு டிவி, லெக்ராண்டு மெட்டல் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். லெக்ராண்டை பொறுத்தவரைக்கும் 2-3 மாடல் இருக்குது. என்ன மாடல் சுவிட்ச் போட போகிறோமோ அதுக்காக நம்ம வந்து மெட்டல் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். வடிகட்டு ஏரியாலாம் க்ளீனாக முடிஞ்சுது. ஹெட்ரூம் மட்டும் இன்னர் சைடு பூச வேண்டியது இருக்குது. அது இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மாதிரி மொட்டை மாடியில் வந்து பந்தல் வளையம் பூசினதுக்கு அப்புறம் தான் காடி எடுத்து வச்சுட்ருக்கோம். முன்னாடி கட்டும் போதும் வைக்கலாம், பூசும் போது மட்டம் வரது கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால் உடச்சிட்டு வச்சுட்டுருக்கோம். இந்த மாதிரி கைப்பிடி சுவரில் வந்து சில்மெட் போடணும். சில்மெட் போட்டோம்னா கொஞ்சம் வெடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டு கம்பி வச்சு மேட்டு மாதிரி கட்டி காயின் போட்டிருக்கோம். மேலே இருக்கிற கம்பி எல்லாத்தையும் வெட்டி விட்டுருணும். வெட்டி விட்டு பூசிட்டோம்னா நாளைக்கு அந்த கம்பி எதுவும் துருப்பிடிக்காது. இதான் மேலே வந்து இப்போ வந்து ஷீட்டு இறக்க போகிறோம். ஷீட்டு இறக்கிட்டு இந்த கம்பியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடு ஏதாவது பூ ஓடு மாதிரி போடலாம், இல்லைனா அப்புறம் ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணலான்ருக்கோம். அது இன்னும் முடிவு பண்ணல. மற்றபடி இந்த ஹெட்ரூம் ஏரியா மட்டும்தான் இன்னும் பூச்சி வேலை இருக்குது. மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சு வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி பண்ண போகிறோம், எவ்வளோ ரேட்டு வருது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம இந்த சைட்லேருந்து அன்சைட் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இது வந்து சிப்ஸ் இழுத்து நம்ம இது பண்ண போகிறோம். ஏன்னா இது கண்டிப்பாக வீடு வேலை செய்ய போகிறோம். இன்னொரு 1 or 2 இயரில் மேல் வீடு எடுக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் கிடையாது, கண்டிப்பாக சிப்ஸ் தான் எடுக்க போகிறோம். 2 ட்ரெயின் பைப் வைக்க போகிறோம். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சு ரெண்டாக பிரித்து வாட்டத்தை கொடுக்க போகிறோம். துறையூரில் கூட அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். 3 பைப் வச்சுருந்துருப்போம். அங்கே இதான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கிற வேலை. இப்போ இந்த ஹெட்ரூமுடைய வேலை மட்டும் இருக்குது. இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் எடுத்து போயிடலாம். பில்டிங்கு ஃபினிஷிங் போயிட்டுருக்கு. இங்கேருந்தும் ஃபினிஷிங் வீடியோ தொடர்ந்து பண்ணணும்னு இது பண்ணிகிட்ருக்கேன்.
பூச்சுவேலையில் வந்து மெஸ்ஸு இதை இங்கே கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்குது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து பூச்சுவேலையில் அனைத்து ஹரிசாண்டல் வெட்டிகள் அனைத்து ஜாயிண்ட்டும் கம்ப்ளீட்டு மெஸ் வச்சு தான் பூச்சிருக்கோம். அவுட்ரு இன்னரு கம்ப்ளீட்டு மெஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. பெரம்பலூர் இதை சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து பில்டிங் எடுத்து பண்ணணுன்னாலோ இல்லை வந்து கன்சல்டிங் தேவைனாலோ லேபர் கான்ட்ராக்ட் வேணுனாலோ கூப்பிடுங்க, கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.